அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, சென்னையில் தற்போது 45வது புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும், அந்த தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கழித்து திட்டங்கள் குறித்த காணொலிகள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமான காணொலிகள், COVID-19 அரசு வெளியிட்ட திட்டங்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்த காணொலிகள் மற்றும் GPDP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்த காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். பாப்சி 45வது புத்தக கண்காட்சி சென்னையில் நடைபெற இருக்குது. 2022 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. எந்த இடத்துல நடைபெற இருக்குதுன்னா, நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து ஸ்டார் லிஸ்ட் என்னெல்லாம், பழைய கடந்த ஆண்டில் வந்து 1000 ஸ்டால் இருந்ததாகவும், தற்போது கோவிட் காரணமாக 800 ஸ்டால் இந்த ஆண்டு இருப்பதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டு அவங்களுடைய அறிமுகம் என்னங்கிறத பார்த்துட்டு டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அறிமுகம், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், அதுதான் அந்த வெப்சைட்டோட இதாக வச்சுருக்காங்க. புக்செல்லர் அண்ட் பப்ளிஷர் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் 41 ஆண்டுகளுக்கு முன்பு BA பதிப்பகத்தின் திரு மாத்தி அவர்களின் முயற்சியால் சில பதிப்பாளர்கள் புத்தக விற்பனையாளர்களை உறுப்பினர்களாக கொண்டு தொடங்கப்பட்டது. புத்தக ஆர்வலர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அதிகமான நூல்களை வெளியிடுவதற்காகவும் வாசிப்பை பரவலாக்குவதற்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இவர்கள் 24/8/1976 ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். இந்த கூட்டமைப்பு சென்னை புத்தக திருவிழாவை முதலில் ஒரு சில உறுப்பினர்களுடன், அண்ணா சாலையில் உள்ள மதுரா ஆலம் மேல்நிலைப்பதில் சிறியதாக ஆரம்பித்தது. அதற்கடுத்து 28 ஆண்டுகள் அதே வளாகத்தில் உள்ள காயிதே மில்லத் அரசு பெண்கள் கல்லூரி மைதானத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. இதற்கிருந்த மாபெரும் வரவேற்பை தொடர்ந்து இந்திய மொழிகளில், குறிப்பாக தமிழ் மற்றும் இதர தென்னிந்திய மொழிகளில் நூல்களை வெளியிடும் பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்த கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் புத்தகத்திற்கு என்று ஒரு நிரந்தர புத்தக காட்சி நடைபெறுகிறது. எங்கள் சங்கத்தில் இன்று 489 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் பல இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் நூல்களை வெளியிடும் மற்றும் விற்பனை செய்யும் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களும் உள்ளனர். இந்த கூட்டமைப்பு இதுவரை சென்னையில் 41 ஆண்டுகளும், மதுரையில் 12 ஆண்டுகளும், கோவையில் 4 ஆண்டுகளும் புத்தக காட்சியை வருடந்தோறும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. ஓகே, இதுதான் இவங்களுடைய கிஸ்டி. இப்போ டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். ரைட் சைடில் மேலே டாப் கார்னரில் டிக்கெட்ஸ் இருக்குது. இரண்டு விதமான டிக்கெட் வந்து அவங்க பாஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒன் டே பாஸ், ஒரு நாள் மட்டும் பார்க்கறதுக்கான பாஸு. தேதி, எந்த தேதி போகிறீங்கிறத அதில் சூஸ் பண்ணிக்கிடலாம். எத்தனை பேருக்கு வாங்குறீங்கிறதையும் இதில் சூஸ் பண்ணிக்கிடலாம். சீசன் பாஸ் அந்த நடக்கக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அனைத்து நாட்களும் போகிறதுக்கு 100 ரூபா. இது சம்மரி என்ன கொடுக்குறாங்கன்னா, எல்லா புக்கு நீங்கள் இது பாஸ் வாங்கிட்டு அங்கே போய் புக் வாங்கினீங்கன்னா 10% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து அந்த புக்குகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம், பை டிக்கெட் கிளிக் பண்ணுறேன். அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து குவான்டிட்டி 1 தான். ஸோ 10 ரூபீஸ் பே பண்ணணும். என்னுடைய பெயர் அடிச்சிட்டேன். அடுத்தது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, அடுத்தது என்னுடைய பெயர், என்னுடைய மின்னஞ்சல் அடிச்சிட்டேன்.
இதுல பிளேஸ் ஆர்டர் இருக்குது, அதை பே பண்றதுக்கு கிளிக் பண்றேன். இதில் கார்டா, யூபிஐயா, வேலெட்டா, நெட் பேங்கிங்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடோ அதை சூஸ் பண்ணி பே பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க என்ன டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லை இதை பிரிண்ட் கூட கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அந்த பேஜை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். நான் பிரிண்ட் சேவ் எஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன். இதில் ஆர்டர் நம்பர் இருக்குது, எந்த டேட்டு, எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கீங்க, என்ன பாஸ், அதை கிளிக் பண்ணுறேன். ஒன் டே பாஸ் கிளிக் பண்ணியிருக்கோம் நம்ம. பேமெண்ட் மெத்தடு எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கீங்க, கேஷ் ஃப்ரீ ரெஃபரன்ஸ் ஐடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. அங்கே போகும்போது உங்கள் ஆர்டர் நம்பரும் டேட்டும் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்ப்யூட்டரில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.